கேரளாவின் கோழிக்கோட்டில் சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் நிபா வைரஸ் காய்ச்சல் பாதித்து 5ஆம் தேதி இறந்தான். சிறுவனுடன் தொடர்பில் இருந்ததாக பெற்றோர், உறவினர் உட்பட 257 பேர் கண்டறியப்பட்டனர். அதில் 51 பேருக்கு நிபா வைரஸ் அறிகுறி இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறுவனுடன் தொடர்பில் இருந்தவர்களில் சிலர் கோழிக்கோடு மாவட்டத்திலிருந்து மலப்புரம், பாலக்காடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்றனர். அவர்களை சுகாதாரத்துறையினர் தேடிப்பிடித்து பரிசோதித்ததில் 35 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு தென்பட்டது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். கேரளாவில் 2018 நிபா வைரஸ் பரவியது. அப்போது 17 பேர் இறந்தனர். 2 ஆண்டுக்கு பின் மீண்டும் வைரஸ் பரவி வருகிறது.